நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது அதாவது ஆண்டவராக கிறிஸ்துவின் மேல் என் நம்பிக்கையை வைத்த பொழுது ஆண்டவராக இயேசு என்னிடத்தில் ஒரு விசுவாசத்தை எனக்கு ஒப்புவித்தார் என்கிட்ட கொடுத்தார் இதை வச்சுக்க சொல்லி அது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது ரெண்டு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு ஒன்னு வந்து உறுதி இன்னொன்னு நிச்சயம் நம்பப்படுகிறவர்களின் உறுதி சும்மா உறுதினு எழுதப்படலை நம்பப்படுகிறவர்களின் உறுதி விசுவாசத்தை அப்படிதான் கத்துக்கணும் எந்தெந்த காரியங்களுக்காக நான் நம்பிக்கை வைக்கிறேனோ அந்த நம்பிக்கைகளுக்கு எனக்கு என்ன உண்டாயிருக்கிறது ஒரு உறுதி உண்டாகிறது காணப்படாதவர்கள் நிச்சயம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இது வரைக்கும் நான் காணலை ஆனா இனிமேல் காணப்போகிறேன் இன்னைக்கு வரைக்கும் பிள்ளை இல்லை ஆபிரஹாமுக்கு ஆனால் கர்த்தர் சொல்லிட்டாரு நான் உன்னை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன்னு அப்ப அந்த வார்த்தையின் அடிப்படையில் ஒரு நிச்சயமும் உறுதியும் ஆபிரகாமுக்கு உண்டாயிட்டு இன்னும் பிள்ளைய காணல ஆனால் காணப்போகிற ஈசாக்கை குறித்த நிச்சயம் ஆபிரகாமுக்குள்ள இருந்தது அலையா ஏசி ஐம்பத்தி மூணாம் அதிகாரத்தை நான் வந்து எனக்கு சொந்தமா மாத்திருக்கேன் எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் ஆகவே நான் மாத்தி சொல்றேன் பாருங்க ஏசையா தீர்க்கதரிசி மூலமாய் கேள்விப்பட்டதை நான் விசுவாசிக்கிறேன் ஆகையால் அறிக்கை செய்கிறேன் கத்துடை பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோதிரம் உண்டாவதாக குளோரி பி டு காட் வாசிப்போம் யூதா புஸ்தகம் ஒரே ஒரு அதிகாரம் தான் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அதற்கு பிறகு இருபதாம் வசனமும் இருபத்தி ஒன்றாம் வசனமும் பிரியமானவர்களே பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாக கண்டது இருபதாம் வசனம் நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கத்ராக இயேசு கிறிஸ்துவனுடைய இறக்கத்தை பெற காத்திருங்கள் டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஐ வாஸ் டூயிங் மை பெஸ்ட் டு ரைட் டு யூ அபவுட் த சால்வேஷன் We share in common when I felt the need of writing at once to encourage you to fight on for the faith which once and for all God has given to His people. But you, my friends, keep on building yourself upon your most sacred faith, pray in the power of the Holy Spirit, and keep yourself in the love of God as you wait for our Lord Jesus Christ in His mercy to give you eternal life. இந்த காலவிலே விஸ்வாசம் என்ற தலைப்பில் மறுபடியும் நான் கருத்துடைய வார்த்தையை ஒரு சில வாரங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் சாயல் என்று சொல்லும்போது தேவன் ஒருத்தர் தான் ஆனால் அவருடைய சாயலில் நாம் எல்லாருமே இணைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படியே இயேசு கிறிஸ்துவின் மரணம் என்பது ஒரே ஒருவர் மறித்தார் ஆனால் எப்பொழுது நாம் அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நாம் ஞானஸ்நானத்தை எடுத்தோமோ அந்த ஞானஸ்நானத்தை எடுத்த நாளில் தானே நாம் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டு ஆகவே இயேசு உயிர்த்தெழுந்தபடினாலே நீங்களும் நானும் இன்றைக்கு வெறும் மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களாய் மாத்திரமல்ல அந்த புதிய ஜீவனுக்குரிய சாயலில் தேவன் இன்றைக்கு உங்களையும் இணையும் இணைத்திருக்கிறார் நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம ஜீவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம் இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நான் எங்கே போகணும்னு நினைக்கிறேன்னா விஸ்வாசத்திற்கு போக விரும்புகிறேன் மறுபடியும் கூட தொடர்போதனையாக தான் நல்லா பூச்சிகிட்டு இருந்தேன் சில பேருக்கு தொடர்போதனைனால் என்ன பண்ண மாட்டேங்குது ஒரு சிலருக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது கொஞ்சம் அலட்சியமாக நினைக்கிறாங்க அதனால் என்ன பண்ணிட்டேன் தொடர்போதனை தான் செஞ்சிகிட்ருக்கேன் ஆனால் அதை வந்து வேறு வேறு தலைப்பு கொடுத்து ஒரே தோசை தான் ம் ஆனால் நிறைய வெரைட்டி இருக்குல்ல கல் தோசை ஆனியன் தோசை ரவா தோசை மசால் தோசை பொடி தோசை அன்றைக்கி ஒருத்தி ஒரு பொண்ணு அப்படியே சொல்கிற மூச்சு விடாமல் ஒரு ஐம்பது அறுபது தோசை சொல்கிற ஹஸ்பண்ட் வந்து தோசை வேணுமான்னு கேட்டது தான் இவ்வளோ சொல்லிட்டு என்ன தோசை வேணும் உனக்கு அப்படின்னு அதுபோல் ஒரே தோசை தான் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணுறோம் பேசிக்காக ஒரே தோசை தான் ஆனால் கொஞ்சம் மாற்றி மாற்றி சொல்கிறோம் அப்படி தான் ஒரே பிரசங்கம் தான் நான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியும் என்ன நான் தொடர்ந்து இருக்கேன் அப்படின்னு ஆக இன்றைக்கி இருதயத்தை பற்றி பேசினேன்னா புதிய வாழ்க்கை புதிய ஜீவனை பற்றி பேசுனே நான் இன்றைக்கு என்ன பண்ணுகிறேன் மறுபடியும் விசுவாசத்துக்கிட்ட வரேன் இதுவரைக்கும் நம்ம விசுவாசத்தை பார்த்தது போல இல்ல கொஞ்சம் வித்தியாசமான விதத்தில் இந்த நாட்களில் நாம் விசுவாசத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஓகே இந்த இடத்தில் ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த வசனமே நமக்கு சில காரியங்களை சொல்லுகிறது அவர் வந்து ஏதோ ஒரு கடிதம் எழுதணும்னு நினைக்கிறாரு ரட்சிப்பை பத்தி பேசணும்னு நினைக்கிறாரு அந்த யூதாவின் அந்த யூதா ஆசிரியர் வந்து ரட்சிமை பற்றி பேசலான்னு நினைக்கிறாரு ஆனால் அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் ரட்சிப்பை பற்றி பேசுறத விட விசுவாசத்தை பற்றி பேசுறது ரொம்ப அவசியம் அப்படின்னு அவருக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறார் தேவனால் ஆகவே என்ன பண்ணுகிறார் இந்த விசுவாசத்தை பற்றி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அப்போ என்னை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்திலும் கூட இந்த கடைசி நாட்களில் இன்னைக்கு நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் நானும் கூட உங்களுக்காக ஒரு விசை ஒரு விசை இன்னொரு வாட்டி என்ன பண்ண விரும்புகிறேன் இந்த விஸ்வாசத்தை குறித்து போதிக்க விரும்புகிறேன் அப்போ அங்க எழுதி இருக்கிறது பர்சுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக என்று எழுதியிருக்கிறது பர்சுத்தவான்கள் அப்படின்னா யாருன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆங்கிலத்தில் செயின்ஸ்னா ரோமன் கத்தலிக் சர்ச்சில் கொடுக்கிற செயின்ஸ் பட்டம் அல்ல ஒரு சில சில நூற்றாண்டுகள் கழித்து கொடுப்பாங்க அவங்க செத்து போனது பிறகு அந்த செயின்ஸ் இல்ல இங்க வந்து பரிசுத்தவான்கள் அப்படின்னா தேவனுடைய மக்கள் எல்லாரையுமே புதிய பட சொல்லுது பரிசுத்தவான்கள் அப்படிதான் சொல்லுது நீங்க எபிசிஆர் நிருபத்தெல்லாம் வச்சிங்கன்னா அப்படி தான் போல் எழுதியிருப்பார் கிறிஸ்தேசுக்குள் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறேன் அப்போ எல்லாருமே என்ன தான் இன்றைக்கி புதிய பாட்டு சபையில் எல்லாருமே பரிசுத்தவான்கள் உங்களால் ஒத்துக்க முடியலைனாலும் தேவன் அப்படி தான் சொல்கிறார் நீங்கள் பரிசுத்தவான்களாக இருக்கிறீர்கள் அவர்களுக்கு ஒரு விசை ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்கிறார் அப்போது இங்கே இன்னொரு விஷயம் கவனிக்கணும் இருக்கிறது விசுவாசம் என்பது இருக்கோம் வந்து நிறைய எழுதியிருக்குல்ல எழுதிருக்கு நீங்கள் தைரியமாய் போராடணும் இப்படி கூடாது என்கிட்ட விசுவாசம் இல்லை அத கர்த்தர் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி போய் நான் போராடணும் அப்படி எழுதப்படவில்லை ஏற்கனவே ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக அப்ப என்ன அர்த்தம் இந்த விசுவாசம் தேவனுடைய பிள்ளைகளாகி ஒவ்வொருவருக்கும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது எப்படி சொன்னால் சொல்லலாம் ஹேண்டோவர் பண்ணப்பட்டிருக்கிறது எதை தேவன் ஏற்கனவே நமக்கு கொடுத்துருக்கிறாரோ அதற்காக நீங்கள் என்ன பண்ண வேண்டுமாம் தைரியமாய் போராட வேண்டும் என்று சொல்லிங்க எழுதுகிறார் ஏன் போராடணும் இந்த போராட்டங்கிற வார்த்தை வந்து நம்ம வந்து சுகத்துக்காக போராடணும் பணத்துக்காக போராடணும் வாழ்க்கையின் தேவைகளுக்காக போராடணும் அப்படின்னு ஒரு இடத்துலுமே வேதம் சொல்லவில்லை இன்னும் போனால் அவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லுகிறதே ஒரு காரியத்துக்காக பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய பிள்ளைகளை போராட வேண்டும் என்று சொல்லும் என்று சொன்னால் அந்த ஒரே காரியம் விசுவாசத்திற்காக ஹல விசுவாசத்திற்காக நாம் போராட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது காரணம் அது ஏற்கனவே நம்ம இடத்துல இருக்கிறது என்ன போராட போகிறோன்னு கேட்டிங்கன்னா அந்த விசுவாசத்தை விட்டு விலகாமல் வாழும்படி தான் நாம் போராட போகிறோம் அதுக்கு தான் ஜபம் அதுக்கு தான் சபை அதுக்கு தான் ஆராதனை அதுக்கு தான் ப்ரீச்சிங் எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த விசுவாசத்துக்கு எதிரியாகிய பிசாசம் என்ன பண்ண விரும்புகிறான் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் அந்த ட்ராக்லேருந்து ட்ரெயினை கீழே இறக்கணும்னு பார்க்குறான் கவுத்துலாம் அப்படின்னு பார்க்குறான் ஆனா நம்ம அந்த விஸ்வாசங்கிற அந்த ரயில் அந்த தண்டவாளத்திலேயே நம்முடைய வாழ்க்கை தான் நம்மால் சரியாக போக முடியும் ஆகவே அந்த விசுவாசத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் புரொட்டக்ட் பண்ணுகிறவர்களாக காத்து கொள்ளுகிறவர்களாக அதற்காக போராட வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லிங்க எழுது இந்த ஒரு இடத்துலும் இல்லை இன்னும் நிறைய இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது நாம் விசுவாசத்திற்காக போராட வேண்டும் என்று சொல்லி ஆகவே என்ன பண்ண போகிறோம் இந்த விசுவாசத்திற்காக நாம் ஏன் போராட வேண்டும் அதோடைய முக்கியத்துவம் என்ன நான் இன்னும் விசுவாசம்னா என்னென்னு என்னன்னு மறுபடியும் சொல்ல வரல முதல்ல நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு அது அதுக்கு நம்ம எப்படி போராட வேண்டும் என்று சொல்லி அந்த இந்த கவனிக்கும்படி தேவன் விரும்புகிறார் ஓகே இது எப்ப ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறதுன்னு நீங்களும் நானும் என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுது அதை தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார் கொடுத்திருக்கிறார் ஒன்ஸ் ஆல் என்று எழுதியிருக்கிறது இருக்கிறது ஒரே விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம் இனிமேல் தான் கர்த்தர் எனக்கு விசுவாசத்தை கொடுப்பாரு அப்படின்னீங்கன்னா அது வேதாகாமத்திற்கு பொருத்தமானதே அல்ல என்றைக்கு ஏசு கிட்டே வந்திங்களோ அன்னைக்கே அதை உங்களுக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறார் அல்லலூயா வெளிப்படுத்தின விசேஷம் ஒப்பு கொடுக்கப்பட்டு நமக்கு உண்மையிலேயே அது இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசு சொல்லுகிறார் வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது வசனங்கள் அங்கே எழுதுகிறார் உங்களுக்கு உள்ளதை நான் வருமளவும் பற்றிக்கொண்டிருங்கள் அங்கே யேசு சொல்கிறார் உங்ககிட்ட இருக்குல்ல அதை நான் வர வரைக்கும் பற்றிக்குள்ளனா என்ன அர்த்தம் நல்லா ஹோல் ஹோல்ட் இட் டைட்லி நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கும் இந்த குரங்கு குட்டியை பார்த்துருக்கீங்களா குரங்கு வயிற்று எப்படி பிடிச்சிட்ருக்குன்னு எவ்வளோ ஜம்ப் பண்ணாலும் சரி ஒரு நாளும் குரங்கு குட்டி அதோட அம்மா வயிற்றுலேருந்து என்ன பண்ணாது மிஸ்ஸே ஆகாது அதுதான் ஒரு நல்ல அப்படியே இறுக்கமாக பிடிச்சிக்கும் எவ்வளோ தூரத்தில் எவ்வளோ ஹைட்லேருந்து அம்மா தாவுனாலும் என்ன பண்ணும் அது பயப்படாமல் இருக்கும் ஏன்னா அது ஹோல்ட் பண்ணியிருக்கிறது யாரை அதனுடைய அம்மாவை அதே தான் நீங்கள் அவர் சொல்லுகிறார் உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள் என்னத்த இங்கே சொல்ல வருகிறார் விசுவாசத்தை பற்றி பேசுகிறார் ஏற்கனவே உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது அதை நீங்கள் பற்றி கொண்டிருங்கள் ஏன் கேட்டீங்கன்னா ஜெயங்கொண்டு முடிவு பெறந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் அவன் இருப்புக்கோளால் அவர்களை ஆளுவான் அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள் விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன் ஆவியானவர் சபை சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது கேட்கறதுக்கு விருப்பம் உள்ளவனுக்கு சொல்லு அப்படிங்கிறாரு என்னன்னு கேட்டிங்கன்னா நீ வந்து கடைசி வரைக்கும் என்னுடைய வார்த்தைகளை கை கொண்டு நீ ஜெயிக்கணும்னா ஜெயிச்சுனா என்ன நடக்கும் வரப்போகிற நான் ஏசு கிறிஸ்துவின் ஆட்சியிலே அரசாட்சியிலே அவர் என்ன பண்ணுகிறார் நமக்கும் அவர் அதிகாரம் கொடுக்கிறவராக நாம் ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கிறோம் யார் இந்த ஆளுகையில் பங்கு பெறப் போகிறாருன்னு கேட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறவர்களைத்தான் அவர் அப்படி சொல்லுகிறார் உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள் அந்த வசனத்துக்கு கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்வார் வேறு எந்த பாரத்தையும் நான் உங்கள் மேல் சுமத்த மாட்டேன் சுமத்த மாட்டேன் உங்களுக்கு எந்த காரியத்தையுமே நான் எதிர்பார்க்கல ஒரே ஒரு காரியம்தான் உங்கள் விசுவாசத்தை காத்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் எங்கள் அவரே சொல்கிறார் பாரத்தை நான் சுமத்த மாட்டேனே இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் ரொம்ப ஆவிக்குரிய வார்த்தையாக ரொம்ப பரிசுத்தமான வார்த்தையாக நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா பாரம் என்கிற வார்த்தை ஆனால் ஏசு சொல்கிறாரு நான் எந்த பாரத்தையும் உங்கள் மேலே நான் என்ன பண்ண மாட்டேன் சுமத்த மாட்டேங்கிறார் தேவன் வந்து நம்ம மேலே பாரத்தை வைக்கிறவரே கிடையாது ஊழியம் ஆத்மாக்கள் அப்படின்னு வரும்பொழுது கூட வாஞ்சை கொடுக்கணும் ஊழிய வாஞ்சை ஆத்மா வாஞ்சை ஏசு எங்கேயுமே பாரமாகவே இல்லை ஏசு மனதுருக்கத்தினால்தான் ஊழியம் செய்தான்னு பார்க்குறோம் அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோம் கர்த்தர் எனக்கு ஒரு பாரம் கொடுத்தாரு அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் பாரம் வந்ததுன்னா அது கர்த்தகிட்டே இருந்தேன் கிடையாது இன்னும் வேதம் சொல்கிறது கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்து விடு என்று எழுதியிருக்கிறது பழைய பாட்டிலையும் இருக்குது பேதரும் சொல்லுகிறார் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் பாரங்களெல்லாம் அவர் மேலே வச்சுடுங்கிறார் அப்போ கிறிஸ்தவங்கிறது ஏதோ ஒரு பாரத்தை ஆண்டவற்றி எடுத்துக்கிறது இல்லை கிறிஸ்தவம் வந்து போராட வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா விசுவாசத்திற்காக போராட வேண்டும் ஏற்கனவே அதை தேவன் என்ன பண்ணியிருக்கிறார் நமக்கு அந்த விசுவாசத்தை கொடுத்துருக்கிறார் அந்த விஸ்வாசத்தோடு கூட இயேசு வரும் அளவும் நம்ம அந்த விஸ்வாசத்தை பற்றி கொண்டு இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுகிறார் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார் என்று பார்க்குறோம் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் எப்படி வருகிறது பட் தட் விச் யூ ஹாவ் ஆல்ரெடி ஹோல்டு ஃபாஸ்ட் டில் ஐ கம் ஏற்கனவே உங்கள் கிட்ட என்ன இருக்கோ அதை நல்லா பத்திரமாக பிடித்து கொள்ளுங்கள் என்று எழுதியிருக்கிறது இப்போ வந்து ரெண்டு காரியங்களை பார்த்துருக்குறோம் ஒன்று வந்து நமக்கு வந்து ஏற்கனவே விசுவாசம் கொடுக்கப்பட்டு இருக்கிறதுன்னு சொன்னேன் ஏற்கனவே அதை நமக்கு கொடுத்துருக்கிறார் ரெண்டாவது அந்த கொடுத்திருக்கிற விசுவாசத்தை நாம் காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் விசுவாசம் ஏற்கனவே நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத இன்னும் நீங்கள் நம்பலைனா உங்களுக்கு நான் ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன் எபிரேயர் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் தமிழில் ஒன்றாம் வசனம் இங்கிலீஷில் ரெண்டாவது வசனம் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க இங்கேயும் பாருங்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு இங்கே என்ன எழுதுறாரு பாரத்தை தூக்கிட்டு ஓடுங்கன்னு சொல்கிறாரு பாரமான எல்லாத்தையும் விட்டுடுங்கிறாரு பாரமான யாவற்றையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு அப்போ பாரத்துக்கும் விசுவாசத்துக்கும் என்ன கிடையாது சம்பந்தம் கிடையாது பாரத்துக்கும் கிறிஸ்தவ ஜீவியத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை இங்கே ரெண்டாவது இடத்துல நம்ம பார்க்குறோம் விசுவாசத்தை தூக்குறவரும் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓடக்கடவோம் அப்போ யார் இந்த விசுவாசத்தை தூக்கி வச்சது உங்கள் வாழ்க்கையிலையும் வாழ்க்கையிலும் இயேசு அவர் தான் என்ன பண்ண போறாரு நம்ம வாழ்க்கையில் அந்த ஓட்டத்தை முடிச்சு வைக்க போகிறாரு ஹூ இஸ் த ஆத்தர் அண்ட் ஆஃப் அவர் தான் ஆத்தர் இந்த புக்குக்கு ஒரு புத்தகத்துக்கு சொல்லுவாங்களே ஆத்தர் யாருன்னு அதுபோல் நம்ம ஃபெய்துக்கு ஆத்தர் யார் ஜீசஸ் ஆஃப் ஃபெய்த் அந்த ஏசு தான் நம்ம விஸ்வாஸத்தை என்ன பண்ணுகிறார் பூரணப்படுத்துகிறவராக இருக்கிறாராம் இது எப்படி இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னால் அதாவது ஒரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது த ஃபஸ்ட்டு இன்சென்டிவ் ஃபார் அவர் பிலீஃப் அண்ட் த ஒன் ஹூ ப்ரிங்ஸ் அவர் ஃபெய்த் டு மெச்சூரிட்டி ஏசு எப்படி கொடுத்தாருன்னா ஃபஸ்ட்டு நமக்கு விசுவாசம் இல்லை ஃபஸ்ட்டு நம்பிக்கை தான் இருந்துச்சு இந்த ஆண்டவரை நான் நம்புகிறேன் இந்த ஆண்டவர்கிட்ட நான் வரேன் இந்த ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்குறேன் இந்த ஆண்டவர் எனக்கு போதும் அப்படின்னு அவர் மேலே ஒரு நம்பிக்கை வந்த பொழுது அவர் என்ன பண்ணார் நம்மை என்கரேஜ் பண்ணும்படியாக நம்மை ஊக்குவிக்கும்படியாக இந்த விசுவாசத்தை முதல்ல நம்ம கொடுக்குறாரு இப்போது கம்பெனியில் நல்லா ஒர்க் பண்ணோன்னு வச்சுக்கோங்க இன்சென்டிவ் கொடுப்பாங்க தெரியுமா நல்லா ப்ரொடக்ஷன்லாம் பண்ணாங்க மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க எல்லா நல்லா வேலை பார்த்த பிள்ளைங்களையும் ஊக்குவிக்கும்படியாக ஒரு இன்சென்டிவ் கொடுப்பாங்க அப்படி தான் என்ன பண்ணாராம் அவர் மேலே வச்ச நம்பிக்கையை ஊக்குவிக்கும்படியாக உலகத்தில் எல்லோரும் நம்பிக்கை வைக்கிறது இல்லை இந்த ஆண்டவர் மேலே ஒரு 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 சகோதரனோ சகோதரியோ அப்படி நம்பிக்கை வைக்கும் பொழுது அந்த நம்பிக்கையை கர்த்தர் கனப்படுத்தும்படியாக முதன் முதலாக இந்த விசுவாசத்தை அவர் தான் நமக்கு கொடுக்குறார் அவர் மேலே நம்பிக்கை வரும் பொழுது கர்த்தர் இந்த விஸ்வாசத்தை கொடுத்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார் புரியுதா அப்போ அவர் தான் ஆரம்பித்து வச்சுருக்கிறாரு அப்போ நம்ம என்ன பண்ண போகிறாரு ஒவ்வொரு நாளும் அந்த விசுவாசத்தில் வளர நமக்கு அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார் அதே சமயத்தில் அந்த விசுவாசத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமக்கு வேதம் போதிக்கிறது விஸ்வாசம்னா என்ன அப்படின்னா எபிரியர் பதினொன்று ஒன்று சொல்கிறது விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாக இருக்கிறது நோ இஸ் அஷ்யூரன்ஸ் ஆஃப் திங்ஸ் ஹோப் ஃபார் எ கன்விக்ஷன் ஆஃப் திங்ஸ் நாட் சீன் இப்படி சொல்லலாம் நான் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன விளக்கத்தை வச்சு நான் இப்படி சொல்கிறேன் நான் ரட்சிக்கப்பட்ட போது தேவன் என்னிடத்தில் ஒப்பு கொடுத்த விசுவாசமானது கரெக்டா அப்படி தான் இது வரைக்கும் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன் இது இது இவ்வளோ நேரம் பேசுனது நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் என் நம்பிக்கையை வைத்த பொழுது ஆண்டவராக இயேசு என்னிடத்தில் ஒரு விசுவாசத்தை எனக்கு ஒப்புவித்தார் என்கிட்ட கொடுத்தார் இதை வச்சுக்கன்னு சொல்லி அது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது ரெண்டு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு ஒன்று வந்து உறுதி இன்னொன்று நிச்சயம் இந்த உறுதி எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டிங்கன்னா நம்பப்படுகிறவர்களின் உறுதி சும்மா உறுதின்னு எழுதப்படலை நம்பப்படுகிறவர்களின் உறுதி அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலே விஸ்வாசத்தை அப்படி தான் கற்றுக்கணும் எந்தெந்த காரியங்களுக்காக நான் நம்பிக்கை வைக்கிறேனோ அந்த நம்பிக்கைகளுக்கு அந்த நம்பிக்கைகளுக்கு எனக்கு என்ன உண்டாகிருக்கிறது ஒரு உறுதி உண்டாகிறது இது நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் நான் இன்னும் காணலை காணப்படாதவர்கள் நிச்சயம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இது வரைக்கும் நான் காணலை ஆனால் இனிமேல் காணப்போகிறேன் இன்றைக்கு வரைக்கும் பிள்ளை இல்லை ஆப்ரஹாம்க்கு ஆனால் கர்த்தர் சொல்லிட்டாரு நான் உன்னை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேனே அப்போ அந்த வார்த்தையின் அடிப்படையில் ஒரு நிச்சயமும் உறுதியும் ஆபிரகாமுக்கு உண்டாயிட்டு இன்னும் பிள்ளைய காணலை ஆனால் காணப்போகிற ஈசாக்கை குறித்த நிச்சயம் ஆபரகாமுக்குள்ளே இருந்தது கலை லூயா அதான் விஸ்வாசம் அப்போது இந்த விஸ்வாசங்கிறது இந்த நம்பிக்கை உறுதியெல்லாம் எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய தேவன் அதை சொல்லியிருக்கிறார் இந்த சொன்னவர் யார் அந்த ஆதாரம் எது சொன்னவர் கர்த்தர் அப்போது எனக்கு என்ன உண்டாகிறது நான் நம்பப்படுகிறவைகளின் நான் எதெல்லாம் நம்புகிறேனோ ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறல்ல அந்த நம்பப்படுகிறவைகளின் உறுதி எனக்குள் உண்டாகிறது விஸ்வாசத்தை ரெண்டு காரியமாக சொல்கிறார் நம்பப்படுகிறவின் உறுதியும் காணப்படாதவைகள் இன்னும் நான் கண்ணால் காணப்படலை ஆனால் அதை குறித்த ஒரு நிச்சயம் நிச்சயம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா எப்படி சொல்லலாம் எவிடன்ஸ்ன்னு சொல்லலாம் கன்விக்ஷன் இல்லை ப்ரூஃப் நான் நம்புகிற சில காரியங்களை உறுதியாக நம்புகிறேன்ல அது வந்து நிச்சயமாக நடக்குன்னு எங்கிட்ட ஒரு ப்ரூஃப் இருக்குது அந்த ப்ரூஃப் தான் என்னவாக இருக்கிறது விஸ்வாசமாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு நடக்கிற ஒரு உதாரணத்தை சொன்னால் ஆதார் கார்டை எடுத்துக்கலாம் ஆதார் கார்டு யார் கொடுக்குறா நமக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க கரெக்டாக இது வந்து யாரும் ப்ரைவேட்டில் கொடுக்கல நம்முடைய அரசாங்கம் வந்து நமக்கு ஒரு ஆதார் கார்டு கொடுத்துருக்காங்க ஆகவே நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்போர்ட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஆதார் கார்டை பார்க்குறாங்க உங்களையும் பார்க்குறாங்க சரியா அதுதான் ப்ரூஃப் நீங்கள் இன்னாருங்கிறதுக்கான ப்ரூஃப் அதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அலோவ் பண்ணுறாங்க ஆதார் கார்டை பார்த்துட்டு உங்களையும் பார்த்துட்டு ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஆள் அனுப்பி உங்கள் அட்ரெஸ்க்கு போய் இது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணுறாங்களா ஒரு ஒரு வாட்டியும் யாருமே ஊருக்கே போக முடியாது எதை நம்புகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இது கவர்மெண்ட் கொடுத்துருக்கு இது ப்ரூஃப் இந்த இந்த அட்டையில் உள்ள மனிதன் இவன் தான் என்பதை இந்த நாட்டின் அரசாங்கம் உறுதிப்படுத்தியிருக்கிறபடினாலே இவன் தொடர்ந்து போக நாங்கள் என்ன பண்ணுறோம் அலோவ் பண்ணுறோன்னு அப்போ இந்த ப்ரூஃப் பார்த்திங்கன்னா எல்லாமே கவர்மெண்ட் கொடுத்த ப்ரூஃப் ஒரு டிரைவிங் லைசன்ஸாக இருந்தாலும் அது கவர்மெண்ட் கொடுத்ததாக இருக்கும் அல்லது இன்னொரு கார்டு சொல்லுவேன் பேன் கார்டு இவைகள் எல்லாம் அரசாங்கம் கொடுத்தபடினாலே நீங்கள் அந்த கார்டில் இருக்கிற ஆள் தான் அப்படிங்கிறதுக்கு இந்த அரசாங்கம் கொடுத்த ப்ரூஃபாக இந்த கார்டுகள் அல்லது ஐடி கார்டுகளை நாம் காண்பிக்கிறோம் இப்போ நான் சொல்லுகிறேன் பரலோக அரசாங்கம் ஒரு ஐடியை நமக்கு கொடுத்துருக்கிறது ப்ரூஃப் நான் நம்பப்படுகிறதெல்லாம் நிச்சயம் நடக்கும் அப்படின்னா ஒரு ஒரு வாட்டியும் என்ன பண்ண வேண்டியதில்லை போய் திருப்பி திருப்பி பார்க்க வேண்டியதில்லை இந்த ஆதார் கார்டு எப்படி ஒரு ப்ரூஃபாக நீங்கள் தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃபாக இருக்கிறதோ பரலோக அரசாங்கம் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு ப்ரூஃபாக எவிடன்ஸாக இந்த விசுவாசம் இருக்கிறது ஹலோ லூயா அப்போ நீங்கள் ஒரு ஒரு வாட்டியும் செக் பண்ணிட்டே இருக்க வேண்டியதில்லை கர்த்தர் சொன்னார் செய்வாரோ செய்ய மாட்டாரோ சொல்லவே முடியாது கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு நிச்சயமாக செய்வார் ஆகவே விஸ்வாசம் என்னுடைய விஸ்வாசம் என்பது கர்த்தரிடத்தில் நான் வைத்திருக்கிற நம்பிக்கைகளின் உறுதியும் என் கண்களால் காணப்படாவிட்டாலும் அது நிஜமாக நிறைவேறப் போகிறது என்று அதை குறித்த ஒரு நிச்சயமாக கன்விக்ஷனாக ஆக இந்த விசுவாசம் இருக்கிறது கையில் திரை கருத்தை மேம்படுத்துவோம் இதை தான் பிசுவாசு தாக்க விரும்புகிறான் ஏன்னா இது இருந்ததுன்னா என்ன ஆகிடும் நூறு வயசானா நூற்றி பத்து வயசானா என்ன ஆபிரகாமுக்கு பிள்ளையை பெற்றுருவானே சாராளுக்கு பிள்ளை பிறந்துருமே வானத்து நட்சத்திரங்கள் போல சந்ததி உண்டாயிடுமே அப்போது சந்தேகம் எங்கே வந்து தாக்குது விசுவாசத்திற்கு விரோதமாக தான் செய்யப்படுகிறது பார்க்குறாங்க இன்னும் ரொம்ப நாள் போயிட்டே இருக்கு சரி நம்ம ஒன்று பண்ணுவோம் ஆகார கூப்பிட்டு ஒரு பிள்ளையை பெற்று நோ கர்த்தர் சொன்னால் அது நிறைவேறும் ஹலூயா இப்போது இதுக்கு தான் இப்போ சொல்கிறேன் அப்போது விஸ்வாசம் என்பது எப்படி நம்ம இப்போது சொல்லணும் தேவன் நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது என்னிடத்தில் ஒப்புவித்தார் அது ஒரு சக்தி எனக்குள்ளே கொடுத்துருக்கிறார் என்னன்னா தேவன் எதை சொன்னாரோ என் வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதற்கான ஒரு ஆதாரத்தை ஒரு நம்பிக்கையை ஒரு தூணை வைத்திருக்கிறார் அப்போது நான் சொல்லுகிறேன் நம்ம வாழ்க்கையில் நிறைய நம்பிக்கை இருக்கலாம் நீங்கள் எவ்வளோ வேணால் நம்பலாம் அது உங்களை இருக்குது இவ்வளோ நம்பிக்கை இருக்கலாம் இவ்வளோ நம்பிக்கை இருக்கலாம் இந்த நம்பிக்கை இருக்குல்ல இந்த நம்பிக்கை எதன் மேலே நிற்கிதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாத்திரம் மாதிரி நினப்பு வச்சிங்க இந்த நம்பிக்கை எந்த தூண் மேலே நிற்கிதுன்னா விஸ்வாசம் என்னும் ஆதாரத்தின் மேல் இந்த நம்பிக்கை என்னும் பாத்திரம் நின்று கொண்டிருக்கிறது ஹலை அது ஒரு நாளும் என்ன பண்ண முடியாது அது எவ்வளோ வேணாலும் பெருசாக இருக்கலாம் அது ஒரு நாளும் கீழே விழாது காரணம் அதை தாங்கி கொண்டிருப்பது விஸ்வாசம் என்னும் சக்தியாக இருக்கிறது விசுவாசம் என்பது நம்பப்படுகள்னு உறுதி உறுதியாக எனக்கு உறுதி இருக்கிறதுனால விசுவாசம் இருக்கு அப்படி சொல்ல முடியாது விசுவாசம் இருக்கிறபடினால்தான் உறுதி உண்டாகும் ஹலோ லூயா விஸ்வாசம் இருக்கிறபடினால்தான் நிச்சயம் உண்டாகும் எனக்கு நிச்சயம் இருக்கு அதனால விசுவாசம் இல்லை இல்லை விஸ்வாசம் இருக்கிறபடினால் விஸ்வாசத்தினால் இந்த உறுதியும் விஸ்வாசத்தினால் இந்த நிச்சயமும் எனக்கு உண்டாயிருக்கிறது காரணம் அதை கொடுத்தவர் தேவன் ஆகவே தான் இங்கே எழுதுகிறார் நீங்கள் பரிசுத்தவான்களாகிய உங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த விசுவாசத்திற்காக நீங்கள் சும்மா போராடணும்னு சொல்லல தைரியமாக போராட வேண்டும் என்று நான் உங்களுக்கு எழுதுகிறேன் ஒண்ணுத்தி முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நம்முடைய தேவனுடைய பேரே நம்பிக்கையின் தேவன் நம்முடைய இரட்சராகிய தேவனும் நம்முடைய நம்பிக்கையாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல் நம்முடைய தேவன் ரட்சகர் மட்டுமல்ல நம்முடைய நம்பிக்கையே இயேசுதான் நம்ம ஒரு காரியத்தை எதனால அதுக்கு ஆதாரம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக அவருடைய பேர் என்ன காட் ஆஃப் ஹோப் நம்பிக்கையின் தேவன் உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தவரே அவர் தான் நம்பிக்கையின் தேவன் அங்கே எழுதியிருக்கு பாருங்க பரிசுத்தாவின் பலத்தினாலே ஆவியானவர் கொடுக்கப்பட்டது எதுக்கா பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்கள் நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் இதெல்லாம் நம்பிக்கை தான் ஆரம்பம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அந்த நம்பிக்கை வரும் பொழுது அடுத்த ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவராக அப்போ சந்தோஷமும் சமாதானமும் நம்ம வாழ்க்கையில் எதன் மூலமா நிரம்ப போகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த விசுவாசம் தான் கேட்டு நமக்கு எவ்வளோ வேணாலும் நம்பிக்கை இருக்கலாம் கர்த்தர் மேல பர்சோதாவின் பலனும் இருக்கலாம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில உள்ள கொண்டு வந்து கொடுக்க போறது எல்லாத்தையும் இந்த கேட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா விசுவாசம் விஸ்வாசம் என்ற அந்த கதவு திறக்கப்படும் பொழுது தேவனுடைய எல்லா நன்மையான சந்தோஷமும் சமாதானத்தினாலும் கர்த்தர் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார் லூயா தான் இதுக்காக நம்ம கொஞ்சம் பிரயாசப்பட வேண்டியதாக இருக்குது ஜெபம் பண்ணுன்னா நல்லா கொண்டே ஜெபி ஜபிச்சுட்டே இருக்க பிள்ளைங்களுக்கு விசுவாசம் என்ன இருக்கும் தொடர்ந்து இருக்கும் கர்த்தரை பொழுது இதெல்லாம் கர்த்தை நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற வழிகள் விஸ்வாச அறிக்கை பண்ணுவது ஜெபம் பண்ணுவது இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வேதம் வாசிக்கும் போது கர்த்தோடைய வேதம் வாசிக்காமல் என்ன பண்ண முடியாது நமக்கு விஸ்வாசம் விஸ்வாசம் கேள்வினால் வரும் கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும் இதெல்லாம் கர்த்த நமக்கு வைத்திருக்கிற வழிகளாக இருக்கிறது பவுல் எழுதுகிறார் திமுத்தையை பார்த்து எழுத பாருங்க ஆறு பன்னெண்டு விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு இங்கே தான் சொல்றாரு விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை அது வந்து கெட்ட போராட்டம் ஒரு நல்ல போராட்டம் நல்ல போராட்டத்தை போடு போராடு நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அநேக சாட்சிகளுக்கு முன்பதாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாயிருக்கிறாய் விஸ்வாசம்னு வந்துதுன்னா அங்கே அறிக்கை இருக்கும் மேன் விஸ்வாசன்னா அங்கே பேச்சு இருக்கும் விஸ்வாசங்கிறது முணுமுணுக்கிறது இல்லை விஸ்வாசங்கிறது பேசுவது அறிக்கை பண்ணுவது அநேக சாட்சிகளுக்கு முன்பதாக நல்ல அறிக்கை பண்ணிடவனுமாக இருக்கிறாய் நீங்கள் அறிக்கை பண்ணுறீங்களா நீங்கள் எதை விஸ்வாசிக்கிறீங்கிறத நீங்கள் அறிக்கை பண்ணுறீங்களா நீங்கள் அறிக்கை பண்ணுறது வந்து தேவனை ஒன்று மாற்ற போகிறது இல்லை நீங்கள் அறிக்கை பண்ணுறது உங்களை மாற்றும் நாம் அறிக்கை பண்ணும் பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் அதை அறிக்கை பண்ணும் பொழுது என்ன நடக்குது நம்ம நம்மளே கேட்குறோம் நாமே கேட்டு நம்முடைய விசுவாசம் என்ன பண்ணுங்கிறது ஊற்றெடுக்கிற விசுவாசமாக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற விசுவாசமாக அது நமக்கு மாறுகிறது என்று பார்க்கிறோம் அவர் சொல்கிறாரு அடுத்தவங்களை மட்டும் பார்த்து இல்லை நீ விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடுன்னு அவர் சொல்கிறார் நானும் அப்படி தான் நான் போராடி இருக்கேன் அப்படின்னு சொல்லுகிறார் ரெண்டு தீமூத்தியில் எழுதுகிறார் ரெண்டு திமுத்தி நாலாம் அதிகாரம் ஏழு முதல் எட்டு வருஷங்களை வாசிக்கும்பொழுது அவர் சொல்கிறார் நல்ல போராட்டத்தை நான் போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் சொல்கிறார் விசுவாசத்தை காத்து கொண்டேன் பவுல் ஓடின ஓட்டம் போராட்டம்லாம் எதுக்கும் கடைசியாக சொல்லி முடிக்கிறார் விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்போ இந்த உலகத்தில் ஒரு கிறிஸ்தவருக்கு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரே ஒரு போராட்டத்தை தேவன் அனுமதிக்கிறார் அது என்ன போராட்டம்னா கடைசி வரைக்கும் என் விஸ்வாசத்தை நான் காப்பாற்றிக்கணும் ஆமேன் இவ்வளோ தூரம் இப்போ தூரம் இப்போ பிரசங்கம் பண்ணுறேன் ஒரு சில நாள் காலை வேலை எழுந்திரிச்சோடனே விஸ்வாசனே ஒன்று இல்லாத மாதிரி தெரியும் என்னமோ எல்லாமே பறந்து போயிட்டு ஒன்று அது வந்து உணர்ச்சியல் உணர்ச்சியை சார்ந்து கொள்கிறது ஆனால் விஸ்வாசம் இருக்குது காலைல எழுந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா விசுவாசம்லாம் நமக்கு இருக்காங்கிற மாதிரி தெரியும் கத்திரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது துதிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த அந்த பிரசனத்துக்குள்ளே வந்தபோது வரும்போதே அந்த விசுவாசம் இருக்குதுன்னு புரியும் ஆமேன் அப்போ விஸ்வாசத்தை நாம் அதிகமாக காத்து கொள்ளுகிற இடம் தேவடைய பிரசன்னமாக இருக்கிறதே ஒரே ஒரு வசனம் வாசித்தா போதும் விசுவாசம் வந்துடும் ஒரு ஒரு துதி துதி ஒரு துதி ஒரு வார்த்தை கர்த்தரை ஸ்தோதனம் பண்ணால் போதும் விசுவாசம் வந்துடும் நம்ம ஒரு டூ மினிட்ஸ் கர்த்துடைய பிரசன்னத்தை போய் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள் விசுவாசம் வந்துடும் ஹலலூயா அப்போ நமக்குள்ளே விசுவாசம் இருக்குது இல்லைன்னு நினைக்கவே கூடாது காலேருந்து தூங்கி வச்சோன்னே ஒரு மாதிரி இருக்குது லைக் ஞாயிற்றுக்கிழமையா அப்படி கூட தெரியலையே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு இல்லை இல்லை விசுவாசம் இல்லை இருக்கு அதை நம்ம தான் நான் பத்திரமா பார்த்து கொள்ள வேண்டும் ஓகே இங்கே வந்து அவர் சொல்றார் பாருங்க விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அதை காத்துக்கொள்ளும் பொழுது அதுக்கு ஒரு இதை வச்சிருக்கிறார் கர்த்தர் ஒரு கிரீடம் வச்சிருக்கிறாரா நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார் எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார் ஹலே லூயா நான் பெரிய அப்போஸ்தலன் அதனால் எனக்கு மட்டும் கர்த்தர் அதை தருவான்னு சொல்லலை அதே விசுவாசத்தை காத்து கொள்ளுகிற அவர் பிரசன்னமாகதலை விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அந்த நீதியின் கிரீடத்தை கொடுப்பார் கைகளை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று எழுதியிருக்கிறது இந்த விசுவாசம் மாத்திரமே நமக்கு அங்கே எழுதியிருக்கிறது உனக்கு நான் விடுவெளி நட்சத்திரத்தை கொடுப்பேன் ஆளுகையை கொடுப்பேன் என்று சொல்லி வழிப்படுத்தின கருத்தை சொல்கிறார் இங்கே போல் சொல்கிறார் ஒரு நீதியின் கிரீடத்தை கருத்து நமக்கு வைத்திருக்கிறார் அவர் வரும்பொழுது நம்முடைய விசுவாசத்திற்கு அதை கொடுப்பார் ஆகவே நம்ம விசுவாசம் ஒரு நாள் என்ன பண்ணாதே ஒரு நாளும் ஒன்றுமே பண்ணாதுன்னு சொல்ல முடியாது விசுவாசம் நல்ல பலன்களை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது ஓகே விசுவாசத்தை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் விசுவாசத்திற்காக போராட வேண்டும் இப்போ வந்து அந்த விசுவாசன்னா என்ன இதெல்லாம் பார்த்துட்டோம் இப்போது உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்க விரும்புகிறேன் நீங்கள் ஒரு காரியத்தை வீட்டில் போய் பார்க்கும்படி விரும்புகிறேன் அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த யூதா எழுதின இந்த புஸ்தகம் ஒரு பக்கம்தான் அந்த புஸ்தகத்தில் ஆகட்டும் வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகாரத்தில் ஆகட்டும் ஒன்று தீமொத்தி ரெண்டு தீமொத்தியோ இது எல்லா இடத்துலையும் இந்த விசுவாசத்திற்காக போராட வேண்டும் அப்படிங்கிற இடத்துல என்ன காரியம் எழுதியிருக்குன்னு கொஞ்சம் போய் நீங்கள் வாசிங்கன்னா அங்கே எழுதப்பட்டிருக்கிற காரியம் வந்து தவறான போதனைகளுக்கு விரோதமாகத்தான் இது எழுதப்பட்டிருக்கிறது அப்போது பிசாஸ் என்ன பண்ணுறான் இந்த விசுவாசத்தை உங்கள் வாழ்க்கையிலேருந்து என் வாழ்க்கையிலேருந்து கெடுக்கிறதுக்கு நீங்கள் வேறெல்லாம் செய்ய மாட்டிங்கன்னு அவனுக்கு தெரியும் ஆனால் போதகத்தையே அல்லது பிரசங்கத்தையே இங்கே எழுதப்பட்டிருக்க இங்கே எல்லா இடத்தையும் போய் பாருங்கள் பவுல் எழுதுறதாகட்டும் யூதா எழுதுனாவட்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா வித்தியாசமான வேற்றுமையான காரியங்களை போதித்து இந்த விசுவாசத்தை விட்டு நம்மை விளக்கக்கூடிய அநேக காரியங்கள் கடைசி நாட்களில் ஏற்படும் என்று எழுதியிருக்கிறது அப்போது விசுவாசத்தை காத்து கொள்கிறதற்கு முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய காரணம் கேட்டிங்கன்னா வேத வசனம் நமக்கு சரியா தெரிஞ்சிருக்கணும் அல்ல லூயா எவ்வளவு வேத வசனத்தின் அறிவு நமக்கு இருக்குதோ அவ்வளவு நாம் என்ன பண்ணலாம் விசுவாசத்தை காத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் யாராவது வந்து ஒருத்தர் தவறான காரியங்களை சொல்லும் பொழுது நமக்கு நிதானிக்க தெரியணும் அது வந்து நமக்கு ஃபைனல் அத்தாரிட்டி அதிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா கத்துடைய வார்த்தை தான் அது வார்த்தையின்படி இருக்குதா அந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் கூட நம்ம பார்க்க கூடாது அந்த ஃபுல் பகுதியும் வாட்சி பார்க்கணும் இப்படித்தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரா இது கர்த்தருடைய வசனத்தின்படி தான் இருக்குதா அப்படின்னு நீங்கள் சரியாய் நிதானிக்கும் பொழுது நாம் நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்வோம் இல்லைன்னா நமக்கே தெரியாமல் நம்ம வேறு ரூட்டில் போயிடுவோம் ஹலூயா ஆகவே தான் பின்னாடி அவர் சொல்கிறார் அதே அதிகாரத்தில் யூதா யூதா எழுதினவர் சொல்லுகிறார் அந்த யூதா நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு என்று எழுதியிருக்கிறது இந்த விஸ்வாசத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணுமா இதை மகா பரிசுத்தமானது என்று எழுதி இருக்கிறதே அதன் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் இதை எப்படி நீங்கள் உறுதிப்படுத்த போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற விசுவாசத்தை விஸ்வாசத்தை பேசுவதன் மூலமாக நீங்கள் உறுதி பண்ண போகிறீர்கள் ஆமே நீங்களே சொல்லும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு உறுதி உண்டாகும் அதே மாதிரி விஸ்வாச அறிக்கை என்று சொல்லும் பொழுது நீங்கள் எப்படி கற்பனை பண்ணணும் கேட்டிங்கன்னா நீங்கள் தனியாக பேசிட்டல நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பிரதான போஸ்தலர் என்று எழுதி இருக்கிறது மகா பிரதான ஆசாரியர் ஏசுன்ட்டு தான் நீங்கள் சொல்கிறீங்க அலையிலயா யார் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரோ அவர்கிட்டே தான் நம்ம சொல்கிறோம் அப்போ விசுவாசம் போது வெறும் எனக்கு மா எனக்கு நான் சொல்லிக்கொள்வதே மட்டுமல்ல அப்படி சொன்னிங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் சொல்லும்பொழுது இன்னொருத்தர் அந்த பக்கம் இருக்கிறார் அப்படின்னு நம்ப ஃபோன் எடுத்து பேசும்போது எப்படி அந்த பக்கம் இல்லாமல் யாரும் வெறும் வெறும் ஃபோனில் பேசியிருக்க முடியுமா அங்கே ஒரு எடுத்து அங்கே ஒருத்தர் ஹலோன்னு சொன்னால் தான் நம்ம பேசுவோம் அப்போது விஸ்வாசம் அறிக்கைங்கிறது அடுத்த பக்கத்தில் தேவன் இருக்கிறார் நம்ம பார்க்க முடனா நம்ம அறிக்கை பண்ணும்போது என்ன பண்ணுகிறார் தேவன் அந்த பக்கத்தில் இருக்கிறார் ஏசுவதை கேட்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம அந்த அறிக்கை பண்ணும்பொழுது நமக்கு இன்னும் அதிகமான உறுதி உண்டாகும் ஒருத்தரை பார்த்து ஒரு பிரச்சனையை நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம் இவர்கிட்ட போய் சொன்னோம்னா அதுக்கு வந்து அவர் ஒரு தீர்வு கொடுப்பார்னு நினைக்கிறோம் அவரை பார்க்குற வரைக்கும் நமக்கு அந்த நிச்சயம் உண்டாகாது ஒரு அவரை பார்த்து அவர்கிட்ட போய் நீங்கள் அதை சொல்லிட்டீங்கன்னு வச்சிங்க அவரை பார்த்து நான் சொல்லிட்டேன்ப்பா சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னா எப்படி ஒரு நம்பிக்கை வருது அப்படி தான் நான் விஸ்வாசம் அறிக்கை பொழுது அதை கேட்குற ஒருவர்கிட்ட தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற அந்த நிச்சயம் உண்டாகும் போது நமக்கு அது நிச்சயத்தையும் உறுதியும் கொடுக்கறதா ஒன்றாக மாறுகிறது என்று பார்க்குறோம் எழுதியிருக்கிறது நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு எப்ரவரி பத்து இருபத்தி மூணு அதை கொண்டாந்து இந்த வசனத்தோடு சேர்த்தா கரெக்டாக இருக்கும் எப்படி உறுதிப்படுத்தி கொள்கிறோன்னு கேட்டிங்கன்னா அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கிடவும் எப்படி உறுதியாக இருக்க முடியும் அதுதான் இப்போ சொன்னேன் எப்ரீல் எழுதியிருக்கிறது எப்ரீல் பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கிடவோம் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே அவர் தானே சொல்லியிருக்கிறாரே அப்ப அவர்கிட்டே போய் நம்ம நம்பிக்கையை வந்து அசைவில்லாமல் அறிக்கையிடும் பொழுது நாம் உறுதியாக இருப்போம் நம்மளை எதுவுமே பண்ண நம்முடைய சூழ்நிலைகள் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூதாவின் வசனத்தை தொடர விரும்புகிறேன் பரிசுத்த ஆவிக்குள் ஜபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொள்ளுங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்தி கொண்டு இப்போ என்ன பண்ணுறோம் பரிசுத்த ஆவி உதவியோடு கூட நாம் ஜபம் பண்ணி தேவனுடைய அன்பில் உங்களை காத்து கொண்டு அடுத்த காரியம் விசுவாசம்னு இருக்கும்பொழுது தேவன் மேலே அன்பும் இருக்கணும் இந்த இந்த காரியங்களை பார்த்திங்கன்னா நம்பிக்கை விசுவாசம் அன்பு மூணு மாறி மாறி வரும் அதைத்தான் ஒன்று குழந்தையர் பதிமூன்றாம் அதிகாரத்தில் அவர் எழுதுகிறார் இப்பொழுது அன்பு நம்பிக்கை விஸ்வாசம் இது மூணும் இருக்குது அன்பே சிறந்தது ஒருத்தர் மேலே விசுவாசம் வச்சுருக்குறோம்னா முதல்ல அவர் மேலே நமக்கு அன்பு இருக்கணும் அவர் என்னை ரொம்ப நேசிக்கிறார் அப்படிங்கும்பொழுது விசுவாசம் ரொம்ப எளிதாக இருக்கும் ஆமே அவர் ஒரு நாளும் என்னை ஏமாற்ற போகிறது கிடையாது ஒரு நாளே என்ன கைவிட இல்லை ஒரு நாளே என்னென்ன நிர்கதியாக அனாதியாக விட்டுவிடவே மாட்டார் அவர் சொல்லியிருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவோம் இல்லை என்று சொன்னவர் என்னுடைய ஆண்டவர் ஆகவே அந்த அன்பு இருக்கணும் பர்சத்தாவிக்குள் ஜபம் பண்ணி தேவனுடைய அன்பில் உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு இதுவாக நம்முடைய கத்ராக் இயேசு கிறிஸ்துனுடைய இறக்கத்தை பெற காத்திருங்கள் தமிழ் இறக்கத்தை பெற காத்திருங்கள்ன்னு இருக்கு ஆக்சுவலாக அப்படி ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா எஸ் யூ வெயிட் ஃபார் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இன் இஸ் மெர்சி டு கிவ் இட் அன் லைஃப் அந்த நித்திய ஜீவனை அவர் நமக்கு கொடுக்குற வரைக்கும் அவர் நம் மேல் வைத்திருக்கிற இரக்கத்தில் நாம் தொடர்ந்து காத்துக்கொள்வோம் என் மேலே ஆண்டவர் அன்பாக தான் இருக்கார் கர்த்தரின் மேலே கிருப வச்சிருக்கிறாரு கர்த்தரின் மேல் இருக்கிறார் கர்த்தரின் மேல் அன்பாக இருக்கிறார் என்கிற அப் அந்த காரியத்தில் கடைசி வரைக்கும் இருந்து ஒரு நாள் ஆண்டவர் வரும்பொழுது அந்த நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்குறவராக இருக்கிறார் நம்ம ஏற்கனவே நித்திய ஜீவனில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நித்திய ஜீவனில் பிரவேசிக்கிற நாள் ஒன்று வருகிறது அது ஆண்டவராக வரும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார் அந்த நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் ஹலோ லூயா இப்படி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் விசுவாசத்தை காத்து கொள்கிறவர்களாக அந்த விசுவாசத்திற்காக போராடுகிறவர்களாக இருக்கிறோம் கர்த்தருடைய வார்த்தையை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் பொதுவான வார்த்தையாக பார்க்கக்கூடாது இதை எனக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிறார் எனக்கென்று கர்த்தர் இதை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு அதன் மேல் என்ன பண்ண வேண்டும் விசுவாசம் என்ன பண்ணுகிறது உரிமை பாராட்டுகிறது ஏசி ஐம்பத்தி மூணாம் அதிகாரத்தை நான் வந்து எனக்கு சொந்தமாக வேணா ஏசி ஐம்பத்தி மூணு ஓபன் பண்ணிக்க அப்படிதான் ஏசி ஆரம்பிக்கிறாரு எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் கேள்விக்குறியோடு ஆரம்பிக்கிறார் யார் விசுவாசிச்சா நாங்க சொன்னதை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் பிரசங்கிக்கிறதை விசுவாசிக்கிறவன் யார் ஆகவே நான் மாற்றி சொல்கிறேன் பாருங்கள் ஏசையா தீர்க்கதரிசி மூலமாய் கேள்விப்பட்டதை நான் விசுவாசிக்கிறேன் ஆகையால் அறிக்கை செய்கிறேன் கர்த்துடைய புயம் எனக்கு வெளிப்பட்டது அங்கே நிறைய கேள்வி தான் இருக்கும் நான் எல்லாத்தையும் பதிலாக மாற்றிட்டேன் கர்த்துடைய புயம் எனக்கு வெளிப்பட்டது இளங்கலை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் தேவனுக்கு முன்பதாக எழும்பினார் இயேசுவுக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை அவரை பார்க்கும் பொழுது நான் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டோம் அப்படின்னு எழுதியிருக்குல்ல நான் வந்து ஏசு ஐம்பத்தி மூன்றில் என்னை இணைச்சிட்டேன் இப்போ பொதுவாக இல்லை அது எனக்கு எனக்கு சொந்த பாராட்ட நான் இப்போ அவரை பார்க்கும் பொழுது நான் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது இயேசு அசட்டை பண்ணப்பட்டவரும் என்னால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவரும் இருந்தார் அவரை விட்டு என்னுடைய முகத்தை நான் மறைத்துக் கொண்டேன் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவரை எண்ணாமல் போனேன் என்ன ஒரு பாவியாக அங்கே கொண்டு போயிட்டேன்னா ஏசி ஐம்பத்தி மூணுக்கு மெய்யாகவே இயேசு என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு அப்போதான் எனக்கு ரட்சிப்பு உண்டாகிறது மெய்யாகவே இயேசு என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு என்னுடைய துக்கங்களை சுமந்தார் நானோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினேன் என்னுடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு என்னுடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் எனக்கு சமாதானத்தை உண்டும் பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமானேன் நான் ஆட்டைப் போல வழிதப்பி திருந்து என் வழியிலே போனேன் கர்த்தரோ என்னுடைய எல்லா அக்கிரமத்தையும் அவர் மேல் விளப்பண்ணினார் ஏசு நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை கத்திருக்கிறவனுக்கு முன்பதாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை எனக்காக திரவாதி இருந்தார் இல்லாட்டி நான் ரசிக்கப்பட முடியாதே நான் ரச்சிக்கப்படணுங்கிறதுக்காக இயேசு என்ன பண்ணாரு எல்லாத்தையும் சகிச்சிட்டு அமைதியா இருந்தார் எவ்வளோ நல்லா இருக்குல்ல இடுக்கனிலும் நியாயத்திருப்பிலும் தான் அவர் எடுக்கப்பட்டார் அவர் வம்சத்தை யாரால் சொல்லி முடியும் ஜீவன்டைய தேசத்திலிருந்து அற்புண்டு போனார் என்னுடைய மீறல் நிமித்தம் இயேசு வாதிக்கப்பட்டார் துன்மார்க்கரோட அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள் ஆனாலும் அவர் மறித்த போது ஐஸ்வர்யவானோடு இருந்தார் அவர் கொடுமை செய்யவில்லை அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் இயேசுடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்த போது அவர் என்னை கண்டு நீடித்த நாளாயிருக்கிறார் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையில் வாய்க்கும் அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனாகிய என்னை கண்டு திருப்தியானார் சிறுவேளை என்ன பார்த்தாரு ஆகவே அவர் திருப்தியானார் தேவனுடைய நீதிபரர் இயேசு தம்மை பற்றும் அறிவினால் என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார் என்னுடைய அக்ரமங்களை தாமே சுமந்து கொண்டார் இயேசு தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்ரக்கா அக்ரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு என்னுடைய பாவத்தை தாமே சுமந்து எனக்காக வேண்டி கொண்டது நிமித்தம் தேவன் அநேகரை அவருக்கு பங்காக கொடுத்தார் பலவான்களை அவர் என் மூலம் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார் அதாவது என் மூலமாக அநேகரை ரட்சிப்பார் ஹலலூயா இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வரணும் ஏசியா திர்கதரிசியின் புஸ்தகம் ஏசு கிறிஸ்துவின் பாடுகளை பற்றி சொல்லும் பொழுது எல்லாருடைய ரட்சிப்பையும் அங்கே பேசுகிறது ஆனோ ஆனால் நானோ அதை எனக்கென்ற எடுத்து உரிமை பாராட்டுகிறேன் அப்போ எனக்குள்ளே என்ன உண்டாகிறது தெரியுமா நிச்சயம் உண்டாகிறது நம்பிக்கை உண்டாகிறது தைரியம் உண்டாகிறது நான் வியாதியோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் பாவமோ என் மீறுதலோ என்கிறமோ ஒன்றுமே என்ன செய்யாது எல்லாவற்றையும் ஏசு எனக்காக சிலுவையில் சுமந்து தீர்த்தார் என்று சொல்லி இதை நான் எனக்கென்றே எடுத்து நான் ஜெபம் பண்ணி இதில் உரிமை பாராட்டும் பொழுது நான் என்ன பண்ணுகிறேன் என்னுடைய விஸ்வாசத்தை கடைசி வரைக்கும் காத்து கொள்கிறேன் வியாதிகள் வரலாம் போகலாம் ஆனால் என்னுடைய விஸ்வாசம் அவருடைய தளும்புகளால் நான் குணமானேன் என்பது அமேன் அவருடைய தளம்புகளால் குணமானேன் என்பது தான் என்னுடைய விசுவாசம் வியாதி வரும் பொழுது என் விசுவாசத்தை பாதுகாத்துக்கிறேன் ஒரு வரும் பொழுது நான் என்ன பண்ணுறேன் என் விஸ்வாசத்தை கா என் விஸ்வாசத்தை குலைக்கும்படியாக அது வருது ஆகவே என் விசுவாசத்தை காத்து கொண்டு அதை நான் என்ன பண்ணுகிறேன் புறம்பை தள்ளி சுகத்தில் வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் அமேன் நாம் இழந்து நிற்போம்